கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு வசதியாக அது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு சட்ட அந்தஸ்து அளிக்கும் வகையில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் சமர்ப்பித்த தனிநபர் சட்டமூலத்தை முன்னகர்த்தி சட்டமாக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. கோவிட் 19 தற்காலிக ஏற்பாடுகள் சட்டமூலம் என்று அரசு சமர்ப்பித்த சட்டமூலம் ஒன்று இன்றைய தினம் நாடாளுமன்றத்திற்கு வருகின்றது. கோவிட் தொற்று காலத்தில் இணையத்தில் நீதிமன்ற அமர்வுகளை நடத்தவும் நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடர்பான கால அவகாசங்களை கோவிட் தொற்று நெருக்கடிக்கு ஏற்ப தள்ளிப்போவதை அங்கீகரிக்கவும் வழி செய்யும் விதத்தில் இந்த சட்டமூலம் அமைந்திருக்கின்றது. எனினும் கோவிட் தொற்று தடுப்பு தொடர்பான கட்டுப்பாடுகள், விதிமுறைகள், மட்டுப்பாடுகளை விதிக்கும் சட்டங்கள் ஏதும் இல்லை. இந்த சட்டங்கள் இல்லாமலேயே இந்த விடயங்கள் சட்டமுறையற்ற விதத்தில் முன்னெடுக்கப்படுகின்றன என நேற்றைய கட்சித் தலைவர்கள் சந்திப்பில் மீண்டும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்த விடயத்தினை நிவர்த்தி செய்வதற்காக கடந்த வருடம் அக்டோபரில் சுமந்திரன் எம்பி அவர்கள் தனிநபர் சட்டமூலம் ஒன்றினை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். அது சட்டமாதிபர் திணைக்களத்தில் சுமார் 6 மாத காலம் தேங்கி கிடந்த பின்னர் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நாடாளுமன்றத்திற்கு வந்து முதல் வாசிப்புடன் நிற்கின்றது. இந்த நிலையில் அந்த சட்டமூலத்திற்கு எதிராக ஆட்சேபனைகள் எதுவும் தாக்கல் செய்யப்படாத நிலையில் அந்த சட்டமூலத்தை சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்றி சட்டமாக்க முடியும் என்று நேற்றைய கூட்டத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இத்தகைய ஒரு சட்டமூலம் நிறைவேற்றப்படுவது அவசியமானது என நீதி அமைச்சர் அலி சப்ரி கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். அதே போன்ற கருத்தை அமைச்சர் ஜி எல் பெரிசும் நேற்றைய கூட்டத்திலே தெரிவித்திருந்தார். எனவே நீதி அமைச்சர் அலி சப்ரி உடனடியாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் எம்பியுடனும் பிற சட்ட அதிகாரிகளுடனும் ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த தனிநபர் சட்டமூலத்தை மெருகுபடுத்தி அதனை அரசு தரப்பின் ஆதரவுடனான சட்டமூலமாக 2வது வாசிப்புக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று நேற்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கொரோனா தொற்று பேரிடர் நாட்டை தாக்கி 1.5 வருடங்களாக இருக்கின்றன. இதற்கிடையில் இந்த இயற்கை பேரனர்த்தத்தை எதிர்கொள்வதற்கு பல நடவடிக்கைகளை, அசாதாரண செயற்பாடுகளை அரசு முன்னெடுத்து விட்டிருக்கின்றது. ஊரடங்கு, போக்குவரத்து கட்டுப்பாடு, முடக்கம், தனிமைப்படுத்தல், பிரதேசங்களை வேறுபடுத்துதல் என்று பல நடவடிக்கைகள், விதிமுறைகளை பின்பற்றாதோர் என கைதுகள், வாகனங்கள் தடுத்து வைப்பு, அபராதங்கள், தண்டங்கள் என பல வகை செயற்பாடுகள் இவற்றுள் அடங்குகின்றன. ஆனால் இவற்றில் பலவும், பெரும்பாலும், அனைத்தும் சட்டவலுவற்ற நடவடிக்கைகள் என குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருந்தன. கொரோனா பேரிடருக்கு முகம் கொடுத்து அந்த சவாலை சமாளிப்பதற்கு பொதுமக்கள் அனைவரும் அரசின் வழிகாட்டுதல்களை, உத்தரவுகளை, பரிந்துரைகளை கேள்விகளின்றி பின்பற்ற வேண்டும் என்கின்ற சமூக பொறுப்புடைமை பொதுவாக மேலோங்கி நின்றமையால் யாரும் அரசு அதிகார வர்க்கத்தின் இந்த செயற்பாடுகளினை சட்ட சவாலுக்கு உட்படுத்தவில்லை. ஆனாலும் நாடாளுமன்றத்தில் எதிரணியால் இந்த விடயம் திரும்ப திரும்ப சுட்டிக்காட்டப்பட்டு வந்தது. உரிய சட்டங்கள் இல்லாமல் எதேச்சதிகார போக்கில் இத்தகைய விடயங்கள் கையாளப்படுவது எதிர்காலத்தில் சட்டத்தின் ஆட்சியை கேள்விக்கு உள்ளாக்கும் முன்னுதாரணமாகிவிடும் என்று சுட்டிக்காட்டப்பட்டு வந்திருக்கின்றது. கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் என்ற பெயரில் முன்னெடுக்கப்படும் இந்த கட்டுப்படுத்தல்கள், மட்டுப்பாடுகள், தடைகள் என்பன சட்ட ரீதியானவை அல்ல என்பது நாட்டின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் கூட எழுத்தில் அரசுக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த 1.5 வருட கால இழுபறைக்கு பின்னர் இப்போது இந்த விடயத்தை கையாளுவதற்கு விசேட சட்டமூலத்தை கொண்டு வருவதற்கு ஆட்சி தரப்பு இணக்கம் தெரிவித்திருக்கின்றது. இந்த சட்டம் இல்லாமலேயே மக்கள் மீது கொரோனா வைரஸின் பெயரில் எதேச்சதிகாரம் திணிக்கப்படுகின்றது என்று நாடாளுமன்றத்தில் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டி வந்திருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள். உரிய சட்டங்கள் இல்லாமல், சட்ட ரீதியான அதிகாரம் இல்லாமல் ஊரடங்கு, முடக்கம், போக்குவரத்து கட்டுப்பாடு, மக்கள் கூடுவதற்கான தடை, மக்களின் சமய சமூக நிகழ்வுகளுக்கான கட்டுப்பாடுகள், தடைகள் போன்றவற்றை விதிப்பது எதேச்சாதிகார ஆட்சி. அதனை விடுத்து அதிகாரங்களை, உரிய சட்டங்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி அதன் மூலம் சட்ட ரீதியாக பெற்று சட்டத்தின் ஆட்சியை முன்னெடுங்கள் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியிருந்தார். அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு தொடர்ந்து மறுத்து வந்த நிலையில் அதற்கான சட்டமூலம் ஒன்றை அவரே தனிநபர் சட்டமாக கடந்த அக்டோபரில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் 1வது வாசிப்புக்காக அது சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படாத நிலையில் அப்படியே நிலுவையில் நிற்கின்றது. சட்ட ரீதியான அதிகாரம் இல்லாமல் இந்த விடயங்களில் மக்கள் மீதான கட்டுப்பாடுகளை, தடைகளை, மட்டுப்படுத்தல்களை, ஊரடங்குகளை திணிப்பது எதிர்காலத்தில் சட்ட ரீதியான சிக்கல்களை தோற்றுவிக்கும் என்பதனை காலம் பிந்தி இப்போதாவது 1.5 வருடங்கள் கழித்தாவது ஒப்புக்கொள்ளும் நிலைக்கு அரசு தள்ளப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலைமைகளின் பின்னணியிலேயே இப்பொழுது எம் ஏ சுமந்திரன் எம்பி அவர்கள் சமர்ப்பித்திருக்கின்ற தனிநபர் சட்டமூலத்தினை அரசு தன்னுடைய திருத்தங்களினோடு முன்வைத்து நிறைவேற்றுவதற்கு இப்பொழுது முன்வந்திருக்கின்றது.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.